ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று, அது கூட நம்மளால ஒன்றா. இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு, இவ்வளோதான் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறும் இங்கே இந்து யார், கிறிஸ்டின் யார், முஸ்லீம் யாருன்னு எதுவும் தெரியாது. நீ பணக்காரனா ஏழையாரு தெரியாது, ஒரு நம்பர் தான் கடைசியில், வெறும் நம்பர் தாங்க. இந்த மாதிரி நம்பரில் முடிஞ்சோம், இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு. காலையில் டிவியில் பார்த்து தான் நாங்கள் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டது. யாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறது குடும்பத்தில் யாருமே இல்லையே. இது டிவியில் இந்த ஏரியா பற்றி இப்படி சொல்லும்போது நாங்கள் அங்கேருந்து பார்த்து அதிர்ச்சி வண்டியெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து இப்போ நாங்கள் நம்பவே இல்லை, நம்ப முடியல எங்களால். அந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்கெல்லாம் போயிட்டாங்கிற அந்த விஷயம், அந்த வீட்டெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வீடு இருந்தாலும் நேற்று போய் பார்த்துட்டு வீடுன்ற இடமே இல்லை. நாங்களாம் சின்ன வயசுல எவ்வளவோ ஓடி விளையாண்ட இடம் இடம், இந்த இடம்லாம் இப்போ ஆறாக ஓடிச்சு, வீட்டுலாம் ஆறு தான் ஓடும். கடைசியில் ஒரு நம்பர் தான் போலீஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்து தான் உறவினர்கள் வந்து இறந்தது யாருன்றதை பார்த்து இங்கே வந்து அவங்களுடைய இறுதி மரியாதையை அவங்க குடும்பத்தினர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. சாரிண்ணே, எனக்கு இந்த கண்டிஷன் புரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் மயக்கம் நீட்டி கேட்குறதே எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கும் போது கொஞ்சம் நம்ப தெம்பாக இருக்கணும். முக்கியமாக அரசும் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நேச்சரை வந்து சேஃப் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த இடத்துல அடக்கம் செய்யும் போது உடல் வந்து எந்த நிலையில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க? இது நாங்கள் உடல் இன்னும் பார்க்கவே இல்லை. நம்மளோட ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க அனுப்பிவிட்டுருந்தாங்க. நிறைய கை கால் தனியாக, உடம்பு தனியாக, அப்படியெல்லாம் வந்து நிறைய இது நாங்கள் பார்த்தோம். இவர்கள்லாம் அப்படி இருக்கிறதா நிறைய, நம்ம சிலவங்க அந்த ஒரு சின்ன மோதிரமோ வேறல மோதிரமோ பால்சரமோ கொலுசோ ஏதோ ஐடென்டி பண்ணி தான் அந்த போடி அவங்களுக்குன்னு கன்சல்ட் பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து. இது இப்போ கவர்மெண்ட்டே பண்ணது தான், அதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போடிங்க தான். அதுலேயும் அப்படி தான் இப்போ தம்பி போடியும் வந்தது. ஆனால் நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி தானே கண்டுபிடிச்சது தம்பியோடது வந்தது. அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்காத போடிங்க தான். அதேமாதிரி இனி டிஎன்ஏ முடியும் போது அதுக்கு தான் இந்த நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம டிஎன்ஏக்கு ஈக்குவலாக வரும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க. அப்போ அந்த அதுக்கு தான் அந்த நம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகும்போது நம்ம இந்த நம்பர் சொல்லுவாங்க, அடக்கம் பண்ணியிருக்க நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது அவங்க உறவினர் அப்படின்னா இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் அப்படி இது வச்சுட்டு இருக்க முடியல. இத்தனை காலம் ஆன போடி தானே, நாட்களாச்சு, ரொம்ப நாட்களாச்சு. நம்மளை சுற்றி இருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் இறுதி சடங்கு நடந்த பிறகு அவங்களுடைய மறைவு தோற்றம் இல்லை தான், அவங்களுடைய பிறப்பு இறப்பு டேட்டெல்லாம் போட்டு பேரெல்லாம் வச்சு அவங்களுக்கான அடிக்கல் ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா, அவங்களுடைய நினைவு கல் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. இந்த இடத்துல அந்த நினைவு கல்லாக இருக்கிறது வெறும் நம்பர் தான். அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல் பாகங்களை இந்த மாதிரி ஒரு நம்பரில் எழுதி இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஒருத்தருடைய உறவினர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, அவர் அவங்க ஃபேமிலியில் பாதி பேர் இறந்துட்டாங்க, இன்னும் பாதி பேருடைய உடல் கிடைக்கலன்றாரு. அந்த கண்டிஷனில் எப்படி வந்து போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஆறு நாள் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே பாடியை வச்சுக்க முடியாதுப்பா, அதனால் நாங்கள் வந்து தகனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஆள் காணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கான டிஎன்ஏ எந்த உடலோட மேட்ச் ஆகிருக்குன்றது பார்த்துட்டு அந்த சீரியல் நம்பரை சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருடைய டிஎன்ஏவாவது மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடியது உங்கள் உறவினர் தான் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் இறந்தது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றது புரியும். அதை பார்த்து தான் அவங்க வந்து அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் அவங்க ஃபேமிலியை இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வந்து பார்ப்பாங்க.